போன்ஜு மெசிலேவ் ஜுமாபெல் பிரேம்நாத் இன்று ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்கிற எழுத்துக்களை உச்சரிக்க கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்சில் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது இங்கிலீஷ் மாதிரி தான் ஃப்ரெஞ்ச்லேயும் இருபத்தாறு எழுத்துக்கள் இருக்குது ஆனால் அதை வேறு மாதிரி உச்சரிப்பாங்க சரி வாங்க இப்போது ஃப்ரெஞ்ச் மொழியில் இருக்கிற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கத்தை பாருங்கள் என்ன மேலே எழுதியிருக்கு அப்படின்னா அல்ஃபபே லல்ஃபபே அப்படின்னு எழுதியிருக்கு லல்ஃபாபெட் அப்படின்னு எழுதலை அதாவது இங்கிலீஷில் முதல் எழுத்து ஏ அந்த ஏ என்ற உச்சரிப்பில் தான் கடைசியாக முடியணும் லல்ஃபாபே லல்ஃபாபே அப்படின்னு படிக்கணும் லல்ஃபபே அப்படின்னா த ஆல்ஃபபெட் சரி வாங்க ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட் பார்க்கலாம் இப்படி படிக்கணும்னு முதல்ல இருக்கிற எழுத்து ஏ ஆனால் அதை ஏ அப்படின்னு படிக்கக்கூடாது ஒரு திருக்குறள் இருக்குது அகர முதல்ல எழுத்தெல்லாம் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையான ஓசை என்ன அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ஏன் படிப்பாங்க மற்றபடி எந்த ஒரு அந்நிய மொழியில் எடுத்துக்கிட்டாலும் முதல் எழுத்து ஆ அப்படி தான் படிக்கணும் ஆ என்று உச்சரிக்கணும் சரி முதல் எழுத்து அ இரண்டாவது எழுத்து பே அதாவது நம்ம பே ஆஃப் பெங்கால் சொல்லுவோம்ல அந்த பே பே சே இங்கிலீஷில் வந்து டிஹெச்இஒய் அந்த தே தே A, B, அ பேசே தே அதுக்கப்புறம் அ இப்படி படிக்கும்னா அஃப் ஜே வடி முதலேருந்து படிக்கிறேன் அ F, தே அதுக்கப்புறம் ஆஷ் H H அதாவது ஹச்ன்ற சத்தத்தில் வரக்கூடாது H அப்படி சொல்லக்கூடாது முதல்ல ஆ அதாவது முதல்ல அந்த ஏ அது ஆன் படித்தோம்னா அந்த சத்தத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஹா என்ற சத்தத்தில் ஆரம்பிக்கக்கூடாது அஷ் அஷ் அதுக்கப்புறம் இ அதுக்கப்புறம் ஜி 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 மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கிறேன் அ பே அதாவது ஜே வந்து ஜின்னு சொல்லியிருப்பேன் ஜியை வந்து ஜேன்னு சொல்லியிருப்பேன் சரி கடைசியாக அந்த அதெல்லாம் நான் அதை பற்றி நான் பேசுகிறேன் சரி தொடர்ந்து படிப்போம் ஜி அப்புறம் க க எல் எம் என் ஓ அது அப்படியே தான் வரும் எல் என் ஓ இங்கிலீஷில் வர மாதிரி தான் வரும் எல் எம் என் ஓ அப்புறம் ஓ அதுக்கப்புறம் பே பே கியூ கொஞ்சம் அது கடினமாக இருக்கும் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது போக தான் அது பழகும் க்யூ கியூ கி க்யூ சொல்லக்கூடாது க்யூ கிடையாது கியூ க்யூ அதுக்கப்புறம் அந்த ஆர் சொல்லும்பொழுது கொஞ்சம் சில சில அந்நியர்களுக்கு அது சுத்தமாக சொல்ல வராது சீன தேசத்தை சேர்ந்தவங்க இந்த ஜப்பான்காரங்களுக்கெலாம் உச்சரிக்கவே முடியாது அந்த ஆரை ஏன்னா அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த தொண்டையில் இருக்கிற அந்த சாஃப்ட் பேலட் அதுலேருந்து அந்த சத்தம் வரணும் மறுபடியும் சொல்கிறேன் ஏஹ் 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 அந்த சத்தம் ஏஹ் எஸ் எஸ் தே தே சரி இது வரைக்கும் திரும்ப பார்க்கலாம் அ பேசே தே அஷ் I, -G K, க எல் N, O, பே கி R, தே அதுக்கப்புறம் இ அது கொஞ்சம் இதும் அந்த Q அது அதுமாதிரி கொஞ்சம் கடினமான ஒரு உச்சரிப்பு தான் மறுபடியும் உச்சரிக்கிறேன் U இப்படி U, சொல்கிறேன் U, 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 அதுக்கப்புறம் வே வே தூப் வே தூப்ளு வே முதலுக்கு ஒரு ஒரு வி அப்புறம் ரெண்டு வி அதான் வே தூப்ளு வே வே தூபி வே அதுக்கப்புறம் இக்ஸ் இக்ஸ் இஹக் இஹ் இதுவும் அந்த தொண்டையிலேருந்து வரணும் அந்த இஹ்ன்ற சவுண்டு இக் ஹக் இஹ் ஹக் ஸெத் ஜ மறுபடியும் இந்த யூலேருந்து படிக்கிறேன் இந்த டி கப்புறம் இருக்கிற அப்புறம் இருக்கிற யூலேருந்து படிக்கிறேன் தே யூ தேக் ஜேத் மறுபடியும் முதலந்து படிக்கிறேன் லல்ஃபபே 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 ஆ பே D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z இப்போ தலைகீழாக படிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக படிக்கிறேன் எனக்கு முன்னாடியே நீங்கள் அதை படிக்க முயற்சி பண்ணுங்கள் இப்போது இசட் எக்ஸ் ஒய் அப்படி நான் பொறுமையாக நான் ஃப்ரெஞ்சில் படிக்கிறேன் எனக்கு முன்னாடியே இப்போ நான் இசட் சொல்லிட்டேன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வாயில் என்னென்னு யோசிங்க புரியுதா சொல்கிறது சரி பார்க்கலாம் ஜெத் இக்ராஸ் தே எஸ் ஏஹ் கியூ பே ஓ என் M, L, எம் எல் க ஜி இ அஷ் ஜே எஃப் டே செ திரும்ப திரும்ப கேளுங்கள் இதில் முறையாக பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பேச்சுக்குவாங்க இப்போ இந்த பக்கத்தை பாருங்க, இதில் முதலில் என்ன இருக்குது அப்படின்னா கோமா கோமாத்யூ தப்பெல் ஜொமாபெல் ஜில் பேக் அது கில் கில்பட்டன் படிக்கக்கூடாது கோமா கோமாத்யூ தப்பெல் ஜொமாபெல் ஜில் பேக் இப்போது இதுக்கு அடுத்த வரி பாருங்கள் இதுக்கு அடுத்த வரி எப்பெல் ஏ எப்பெல் எப்பெல் தோம் ஃப்ரேனோ ஃப்ரேனோ அப்படின்னா ஃபிரேனோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அந்த ஃபர்ஸ்ட் நேம் தான் அந்த ஜில் பேக் உன்னோடய பேரை ஸ்பெல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க

இது இப்போது உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கை இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு மூணு இமேஜ் காட்டுவேன் அதில் ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை நீங்கள் சொல்லணும் அது உங்கள் பேரை நினச்சிக்கோங்க அதை ஸ்பெல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் ஸ்பெல் பண்ணி காட்டணும் சரியா சரி முதல்ல கொமாச்சியூ தப்பல் ஏ பெல் தோம் ஃபேனோ சில் தோப்ளி சரி இப்போது நீங்கள் என்ன இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து கொமாத்யூ தப்பல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஜமாப்பெல் ஃபு அப்படி சொல்லியிருக்கணும் அடுத்தது எப்பெல் தோம் சில்தோ பிளே அப்படி சொல்லும்போது நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் எஃப்எல் யூஏ அப்படின்னு சொல்லியிருக்கணும் சரி இப்போ வாங்க அடுத்த பேஜுக்கு போகலாம் இப்போது இதை சரியாக சொல்லுங்கள் அதே மாதிரி கேள்வி கேட்குறேன் கோமாத்யூ தப்பெல் எப்பல் தோம் ஃப்ரேனோ சில் தோ பிளே ஹெவியா வெரி குட் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்கன்னா கொமாத்யூ தெல் பெல் தோமா அது தோமா தோமஸ்ன்னு படிக்கக்கூடாது எஸ் வந்து ஃப்ரெஞ்சில் படிக்கக்கூடாது கடைசியாக எஸ் இருந்துச்சுன்னா படிக்கக்கூடாது தோமா தோமா ஜொமா பெல் தோமா சரி எப்பெல் தோம் வேணும் சில் தோ பிளே தே அஷ் ஓ எம் ஆ எஸ் சரி இறுதியாக இன்னும் ஒன்றே ஒன்று பார்ப்போம் இந்த படத்தை பாருங்கள்

இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சில் எல்லா எழுத்துக்களையும் முறையாக உச்சரிக்க தெரியும் இதை திரும்ப திரும்ப பயிற்சி எடுங்க இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற பாடத்துல எல்லாம் இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப பயிற்சி எடுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி